அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராக்ஃபுட் சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா, அரிசி உளுந்து எதுவுமே இல்லாம 10 நிமிஷத்துல ரொம்ப சூப்பரா நல்ல சாஃப்டான கல் தோசை எப்படி செய்யறாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த தோசைக்கு சைடிஷா ரொம்ப சூப்பரான காரசாரமான ஒரு சட்னி ரெசிபியும் பார்க்க போறோங்க. கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இப்ப இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி, புதுசா நம்ம சேனலை பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ரவை மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே நம்ம நல்லா ஊற வச்சுக்கலாங்க. இப்போ அடுத்த ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு வெள்ளை அவல்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் வெள்ளை அவலுக்கு பதிலாக சிகப்பு அவல் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ அவல் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி இதை நல்லா அலம்பி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் இதையும் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு இதை நல்லா நம்ம ஊற வச்சுக்கலாங்க. இதுவும் ஒரு 10-15 நிமிஷம் இது நல்லா ஊறட்டுங்க. இப்போ இது ரெண்டுமே ஊறிட்டுருக்கிற சமயத்தில் நம்ம சூப்பரான சட்னி ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ சட்னி செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 3 வரமிளகாய் எடுத்திருக்கேங்க. கூடவே 1-2 பூண்டுப்பல் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி பெருசாக இருந்ததுன்னா 1 தக்காளி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 சின்ன துண்டு அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக, பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது தனியாக இருக்கட்டும். அடுத்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் செஞ்சால் தான் இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருந்த அந்த சட்னியை நம்ம இந்த எண்ணெயில சேர்த்துக்கலாங்க. அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. அப்பதான் இது நமக்கு தெரிக்காம இருக்கும். இப்ப சட்னி சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சு 1 நிமிஷம் மட்டும் இதை நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதோ நம்ம சேர்த்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை எல்லாமே நல்லா போகட்டும். இப்போ இந்த சட்னிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கறதுக்காக 1 சின்ன துண்டு அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்தீங்கன்னா இந்த சட்னி ரொம்ப டேஸ்டா இருக்கும். வெல்லம் சேர்க்கலனாலும் இது ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ஆனா இந்த கொஞ்சமாக வெல்லம் சேர்த்திங்கன்னா சட்னி சூப்பராக இருக்கும். இப்போ வெல்லம் சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி 1/2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அந்த பச்சை நல்லெண்ணெயோட வாசனையோட இந்த சட்னி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ சட்னி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிருச்சுங்க. இப்போ அடுத்து நம்ம தோசைக்கு எப்படி மாவு ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இப்போ ரவை வந்து நல்லா ஊறிடுச்சு. தண்ணி எல்லாத்தையுமே வடிச்சிட்டு நம்ம இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. கூடவே தண்ணியை வடிச்சிட்டு அவ்வளோ நல்லா ஊறியிருக்கு, அதையும் இதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் இப்போ நம்ம சேர்க்க போகிறது 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா 1/2 எலுமிச்சைப்பழ ஜூஸ் வந்து சேர்த்துக்கலாங்க. தயிர் சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை மாவு வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதில் தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம இப்போ உடனே இந்த இதை வந்து தோசையாக சுட்டு எடுக்கிறதுனால 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். சப்போஸ் இந்த பேக்கிங் சோடா உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா, மாவு வந்து 1/2 மணி நேரம் அப்படியே நல்லா ஊற வச்சிட்டிங்கன்னா மாவு வந்து சுடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் உடனே சுடுறதுனால சோடா உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ மாவு ரெடியானதுக்கப்புறம் கல் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. கல் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் எப்போதும் நம்ம எப்படி தோசை சுடுவோமோ அதே மாதிரி நம்ம சுட்டு எடுத்துக்கலாங்க. இந்த தோசையை ரொம்ப மெலிசாக சுட்டு எடுக்க வேணாம். நம்ம கல் தோசையெல்லாம் எப்படி சுடுவோமோ அதே மாதிரி நம்ம இதை சுட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ தேவையான அளவு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை மூடி போட்டு இதை நம்ம வேக வச்சுக்கலாம். நல்லா இது வேகும்போதே பார்த்தீங்கன்னா நல்லா கல் தோசை மாதிரி நல்லா பபுள்ஸ் வர ஆரம்பிக்கும். இப்போ இதை மூடி போட்டு இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போ திருப்பி போட்டும் அடிபாகமும் நல்லா வெந்து வரட்டும். இப்போ நமக்கு ரொம்ப சூப்பராக அரிசி உளுந்து எதுவுமே இல்லாமல் நல்ல சாஃப்டான கல் தோசை சூப்பராக ரெடி பண்ணியாச்சுங்க. இந்த தோசைக்கு இந்த காரசாரமான இந்த சட்னியோட நீங்கள் இதை சுட சுட சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் ரெசிபியாக இது இருக்குங்க. கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோட இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்து போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். என்னோட இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி.